हाई स्टूडेंट्स वेलकम बैक टू अवर चैनल टुडे इन द वीडियो நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல அரியர் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் பணிகள் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி பிரேக்கிங் நியூஸா இப்ப நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அது ரியல் நியூஸா அப்படினு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபேக் நியூஸ் அப்படினு சொல்லிருந்தேன். ஆனா இது வந்து ஃபேக் நியூஸ் இல்ல அப்படினு சொல்லி கமெண்ட் ஒருத்தர் பண்ணிருந்தீங்க. சோ இத நான் ஏன் வந்து ஃபேக் நியூஸ்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா யூஜிசியும் ஏஐசிடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அரியர் எக்ஸாமுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. வேணா அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அந்த நியூஸை போய் கேட்டு பாருங்கள். யூஜிசியும் ஏஐசிடி ரெண்டு பேரும் சேர்ந்து அரியர் எக்ஸாம் கேன்சலேஷனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் வந்து அரியர் எக்ஸாம் கேன்சலேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் எம்கே சூரப்பா, அதே மாதிரி இந்த ஏஐசியோட சேர்மன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து லெட்டர் வந்து அனுப்பினதா சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அரியர் எக்ஸாம் வந்து மறுபடியும் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் செல்லாது அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏஐசிடியும் அவங்களோட அஃபிடாவிட் வந்து சப்மிட் பண்ணாங்க. யூஜிசி பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களோட அஃபிடாவிட் வந்து எதுவுமே சப்மிட் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐசிடி யூஜிசி ரெண்டு பேருமே தான் அரியர் எக்ஸாமுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யூஜிசி சைட்லேருந்து நமக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி யூஜிசியோட வழிகாட்டுதலின்படி ஒரு சில பல்கலைக்கழகங்கள் வந்து தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில பல்கலைக்கழகங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சரிங்களா. இந்த சென்னை ஹைகோர்ட்டு உடைய அந்த ஜட்மெண்ட் கோசரம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி யூஜிசி வந்து என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன் கோசரம் தான் இன்னும் வந்து இந்த அரியர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. பெரியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அரியர் எக்ஸாமுக்கு வந்து மதிப்பெண் வழங்கும் முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா அக்டோபர் 8 வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து வந்துச்சு சரிங்களா. இப்போ வந்து தமிழகத்தில் அரியர் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் பணிகள் நிறுத்தம்னு சொல்லி இதை எதை சொல்கிறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஆக்சுவலாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அரியர் எக்ஸாமுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. அந்த எவல்யூஷன் மெத்தட் வந்து ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. அரியர் எக்ஸாம் வந்து கேன்சலேஷன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அரியர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அரியர் எக்ஸாம் வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரீசன். மற்றபடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அரியர் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. இதில் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி தான் எங்களுக்கு வந்து அரியர் எக்ஸாம் மறுபடியும் வைப்பாங்களா அப்படின்னு. பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று. அப்புறம் இந்த யூஜிசி ரிப்ளை இது ரெண்டும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதான் வந்து பாலிடெக்னிக் டிப்ளமோ ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கிடையாது. இதில் வந்து டோட் வந்து தன்னிச்சையாக வந்து அவங்க முடிவு வந்து எடுத்துக்கலாம். அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்குறதுனா வழங்கலாம், அப்படின்னா மறுபடியும் எக்ஸாமினேஷன் வைக்கிறதா வைக்கலாம். டோட்டு தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு வந்து தொழில்நுட்ப ரிலேட்டடான கோர்ஸுங்கிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டியோட டிசிஷன் வந்து இவங்க எடுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் வந்து டவுட் வந்து கிடையாது சரிங்களா, அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து அப்டேட் போயிட்டுருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் ஒரு பாயிண்ட் வந்து அவங்க ஃபேக்காக தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஜிசி ஏஐசிட்டியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஏஐசிடி மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஒரி பண்ண வேணாம். எப்படியா இருந்தாலும் இந்த வழக்கு விசாரணை வந்து நவம்பர் 20 தேதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்துடும். தேங்க்யூ.